சித்தி மரம் அந்த சித்தி மரத்தினுடைய தன்மையை பரிசுத்தவான்கள் வேத பண்டிதர்கள் விவரிக்கிறார்கள் அது வந்து உறுதி உள்ளதா இருக்கிற மரத்தில் உறுதி உள்ளது ரெண்டாவது நேர தான் நிற்கும் கொஞ்சம் கூட வளையாது அதான் காம்ப்ரமைஸ் பண்ணாது ஒத்து போகாதியா சொல்றான் அல்ல லூயா கத்தருக்கு மைம உண்டாகட்டும் ஆகவே வளையாது சீத்தி மரம் என்பது வளையாது எத்தனை மழை பெய்யட்டும் எத்தனை காற்றுகள் பலம் கொண்டு வீசட்டும் சாயாது வளையாது பணிகள் இறங்கட்டும் மலைகள் தொடர் மலைகளாக பெய்யட்டும் எத்தனை பலத்த காற்றுகள் வீசட்டும் அசையாமல் நிற்கும் அசையாமல் நிற்கும் சாயாது ரெண்டாவது ஊறி வளையவும் செய்யாது நேரான ஒரு மரம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் தான் நிற்கும் எதுக்கு ஸ்ட்ரெயிட் பர்வடு சத்தியத்துக்கு மட்டும் கரங்களை தலையிலே சொல்லுவோம் அதனால் குடும்ப வாழ்க்கையில எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் இன்னும் சத்தியவா நான் இப்படி தான் நிற்பேன் நிற்காத அப்புறம் உன்னை கீழே போட்டுக்கிட்டு ஊட்டியே அட்டி அட்டிச்சு அடித்து அடிப்பு வேலையாக செய்யணும் ஆமாம் கத்தருக்கு சோத்திரம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது கம்ப்ரமைஸ் இருக்கு ஒத்து போகிறது இருக்குது எதில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய உலக பிரகாரமான வேலை செய்கிற வாழ்க்கையில் மனைவியோடு பிள்ளையோடு புருஷனோடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது அந்த முகத்தை சுமந்துதான் ஆக வேண்டும் அதோடு இசைந்து போக வேண்டுமானால் இணங்கி போக வேண்டுமானால் ஒத்து தான் போகணும் விட்டு கொடுத்து தான் போகணும் சைச்சு தான் போகணும் அப்போ தான் வீட்டை கட்ட முடியும் குடும்பத்தை கட்ட முடியும் முரண்பாடு இருக்கத்தான் செய்யும் முரண்படாதிருங்கள் விட்டு கொடுங்கள் இணங்கி போங்கள் தாழ்ந்து போங்கள் நீங்கள் ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது நல்லா இருப்பீங்க கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் உங்களுக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களை மேலே மேலே தான் தூக்கிட்டு போகும் இவனுக்கு முன்னே அப்படிலாம் நினைக்கக்கூடாது இவனுக்கு முன்னே அப்படிலாம் நினைக்கக்கூடாது அவங்களுக்கு முன்னே நீங்கள் தாழ்ந்து போவது சத்தியம்தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஏன்னா பரிசுத்தாவியான கொடுக்குற ஞானத்தில் ஒரு பகுதி இணக்கம் உள்ளது விட்டுக் கொடுக்கக்கூடியது சகிக்க கூடியது மன்னிக்க கூடியது மறந்துட கூடியது மறக்க முடியாது கத்தருக்கு அதுல நான் சொல்லல கத்தர் கற்றுக் கொடுத்த சத்திய திருச்சப கட்டுகிறதுக்கு சத்தியம் சொல்லி அதுல தான் நோ அட்ஜஸ்ட்மெண்ட் நோ காம்ப்ரமைஸ் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள்